அனைவருக்கும் சென்னை சில்க்ஸ் தான். எப்பவும் தீபாவளி கிங். இங்க கலெக்ஷன்ஸ் கோடி, மகிழ்ச்சியும் கோடி. Let the celebrations begin. The Chennai Silks. மக்களை தேடி மருத்துவம் திட்டத்தின் தற்போதைய நிலை குறித்து புதிய தலைமுறை கள ஆய்வு பண்ணியிருக்காங்க. அதில் கிடைத்த தகவல்கள் என்ன, இதோ உங்களுக்காக. மக்களை தேடி மருத்துவ திட்டம் எதற்காக துவங்கப்பட்டது, அதன் நோக்கம் என்ன, அந்த நோக்கத்தை நோக்கிதான் இந்த திட்டம் பயணிக்கிறதா, விழுப்புரம் மாவட்டத்தில் இந்த திட்டத்தின் நிலை என்ன என்பதை விரிவாக பார்க்கலாம். இந்தியாவிலேயே வேறு எங்கும் இல்லாத வகையில் தமிழகத்தில் தொடங்கப்பட்டதுதான் மக்களை தேடி மருத்துவ திட்டம். வெகுஜன மக்களும் மருத்துவ வசதிகளை பெற வேண்டும் என்ற அடிப்படையில் வீடு தேடிச் சென்று மருத்துவ பரிசோதனைகளை செய்து மருந்து மாத்திரைகளை வழங்குவதுதான் இந்த திட்டத்தின் நோக்கம். கடந்த 2021 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி மக்களை தேடி மருத்துவ திட்டத்தை கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி ஊராட்சி ஒன்றியத்தில் உள்ள சாமனப்பள்ளி கிராமத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடக்கி வைத்தார். அப்போது பயனாளிகளின் இல்லத்திற்கே நேரடியாக சென்ற முதல்வர் அவர்களுக்கு மருந்து மாத்திரைகளை வழங்கினார். இத்திட்டம் தொடங்கப்பட்ட போது அதை திறம்பட செயல்படுத்த 242 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டது. மக்களை தேடி மருத்துவ திட்டம் தொடங்கப்பட்ட 7 மாதங்களிலேயே 50 லட்சம் பயனாளிகள் இணைந்து விட்டதாகவும் அரசு கொண்டாடியது. இதற்காக 2022 பிப்ரவரி மாதம் 23ஆம் தேதி செங்கல்பட்டு மாவட்டம் சித்தாலப்பாக்கத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியிலும், டிசம்பர் 29ஆம் தேதி திருச்சி மாவட்டம் சன்னாசிப்பட்டி கிராமத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியிலும் பயனாளிகளுக்கு முதலமைச்சர் மருந்து பெட்டகங்களை வழங்கினார். இப்படி கடைகோடி மக்களும் மருத்துவ வசதியை பெற வேண்டும் என அரசு தொடங்கிய இந்த திட்டத்தின் தற்போதைய நிலை என்ன என்பதை புதிய தலைமுறை கள ஆய்வு செய்தது. ஒரு சில ஆரம்ப சுகாதார நிலையங்களை ஆய்வு செய்ததிலேயே பல அதிர்ச்சி தகவல் தெரிய வந்துள்ளது. விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள 366 துணை சுகாதார நிலையங்களில் 21 நகர்ப்புறங்களிலும் 345 ஊரக பகுதிகளிலும் இயங்கி வருகிறது. இதில் பெண் செவிலியர் ஒருவர், ஒரு விமன் ஹெல்த் வாலண்டியர் எனப்படும் தன்னார்வலர், ஒரு இயன்முறை மருத்துவர் என குழுவாக சென்று பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சிகிச்சை அளித்து வருகின்றனர். விமன் ஹெல்த் வாலண்டியர் என கூறப்படும் ஒவ்வொருவருக்கும் அந்த பகுதியில் வசிக்கும் 2500 முதல் 4000 நபர்கள் வரை ஒதுக்கப்படுகிறார்கள். இந்த பெண் சுகாதார தன்னார்வலர்கள் நோயாளிகளின் வீடுகளுக்கு சென்று இரத்த அழுத்தம், நீரிழிவு போன்ற நோய்களை கண்டறிந்து அவர்களை இந்த திட்டத்தில் பயனாளிகளாக சேர்க்கின்றனர். நாள்தோறும் 7 முதல் 10 புதிய நோயாளிகளை கண்டறிய இவர்களுக்கு இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. அப்படி கண்டறியப்படுபவர்களுக்கு சிகிச்சை அளிப்பது மட்டுமல்லாமல் மருந்து மாத்திரைகளையும் நேரில் சென்று வழங்குகின்றனர். பெண் சுகாதார தன்னார்வலர்களுக்கு மாதம் 4500 ரூபாய் ஊதியமாகவும் 1000 ரூபாய் ஊக்கத்தொகை என 5500 ரூபாயை அரசு வழங்குகிறது. நீரிழிவு, இரத்த அழுத்தம் மட்டுமல்லாமல் தொழுநோய், காசநோய், கர்ப்பப்பை புற்றுநோய், வாய் புற்றுநோய், மார்பக புற்றுநோய், நாள்பட்ட சிறுநீரக நோய், நாள்பட்ட மனநோய், நுரையீரல் தொற்று உள்ளிட்டவற்றை அறிகுறிகள் மூலமாக கண்டறிந்து சிகிச்சைக்கு பரிந்துரைக்கப்படுகிறது. இந்த திட்டம் தொடங்கி 2 ஆண்டுகள் கடந்த நிலையில் விழுப்புரம் மாவட்டம் கீழ்பெரும்பாக்கம் நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையத்தின் கீழ் உள்ள சண்முகபுர காலனி, அமுதா லே அவுட், மகாராஜபுரம், எருமணந்தாங்கல், சண்முகாபுரம், அகரம்பாட்டை உள்ளிட்ட பகுதிகளில் புதிய தலைமுறை கள ஆய்வு மேற்கொண்டது. அப்போது அந்த பகுதி மக்கள் தெரிவித்த தகவல்கள் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. 85 வயசு ஆகுது, முட்டி வர நடக்க முடியல, வந்து கொடுக்கறது கிடையாது, நாங்களே தான் போய் நேரடியாக போக மாத்திரம், அங்கே போனாலும் நிற்க முடியல லைனில். அதுதான் அப்பா இப்போ வந்து எங்களுக்கு நேரடியாக வந்து கொடுத்தாங்கன்னா மாத்திரங்க நல்லா இருக்கும்பா. லோபிபி இருக்குது, தைராய்டு இருக்குது, யாரும் வந்தால் வந்ததில்லை. உங்களை மட்டும் வந்து பார்க்கலீங்களா, இல்லை இங்கே இந்த பகுதியில் இருக்க யாருமே வந்து பார்க்க? யாருமே வந்து பார்க்கல. மாத்திரை கொடுக்க வரலப்பா, வரல, ஒரு 10 மாசமா வரல எங்கள் ஊர் பக்கமே. இந்த பக்கம் யாருமே வந்து டாக்டர் வந்து யாரும் செக் பண்ணது கிடையாது. நான் மாத்திரை மயக்கம் வருது தலைவலிக்குதுனாக்க மாத்திரை போய் நம்ம பிரைவேட் ஹாஸ்பிட்டல் தான் வாங்கிக்கிறேன். இது வரைக்கும் எந்த யாருமே வந்து செக் பண்ணல. இப்போ கவர்மெண்ட்லேருந்து பிபி சுகர் எதுவும் இருக்குதா என்னன்னு தெரியல. யாரும் வந்து இதுவரை செக் பண்ணதும் கிடையாது. நாங்கள் ஏன்னா ஒன்றா இப்போ ஹாஸ்பத்திரிக்கு தான் பணம் கொடுத்து போய் பார்க்குறோம். 59 வயசு ஆகுது, இது வரைக்கும் யாருமே வந்து செக் பண்ணுறோம், எதுவும் வரவே இல்லை. நாங்கள் வீட்டிலே தான் இருக்கிறோம், என்னால் போகவே முடியல, கால் முடியாத, எங்கேயுமே போகாதே கிடக்குறோம். பொதுமக்கள் கூறுவது இப்படி இருக்க, 2 சுகாதார நிலையங்களுக்கு கீழ் உள்ள மக்களுக்கு இந்த திட்டம் எப்படி செயல்படுகிறது என்பதை புதிய தலைமுறை கள ஆய்வு செய்தது. களத்தில் பொதுமக்கள் அளித்த தகவல்களும்
பயனாளிகள் குறித்து சுகாதாரத்துறை வைத்திருக்கும் கணக்கும் நேர்மாறாக இருப்பது அதிர்ச்சி மேல் அதிர்ச்சியை அளிக்கிறது. விழுப்புரம் நகர்ப்புற சுகாதார நிலையத்தின் மூலம் தற்போது வரை 23,353 நபர்கள் பயனாளர்களாக உள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அதில் 12,954 நபர்கள் இரத்த அழுத்த நோய்க்காகவும், 4,626 நபர்கள் நீரிழிவு நோய்க்காகவும், 5,728 நபர்கள் இரண்டு நோய்க்காகவும் இந்த திட்டத்தில் பயன்பெற்று வருவதாக சுகாதாரத்துறையின் புள்ளி விவரம் தெரிவிக்கிறது. கடந்த ஓராண்டில் புதிதாக 19,960 நபர்கள் கண்டறியப்பட்டு பயனாளர்களாக சேர்க்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆனால் ராகவன்பேட்டை பகுதியில் கள ஆய்வு செய்ததில் கடந்த 2 ஆண்டுகளில் ஒருமுறை கூட செவிலியர்களையோ தன்னார்வலர்களையோ இதுவரை சந்தித்ததில்லை என முதியவர்கள் கூறுகின்றனர். திட்டம் தொடங்கிய சில மாதங்கள் மட்டும் மாத்திரைகளை வழங்கியதாக சண்முகபுர காலனி, அகரம்பாட்டை, சித்தேரிக்கரை உள்ளிட்ட பகுதி மக்கள் கூறுகின்றனர். ஒரு பானைக்கு ஒரு சோறு பதம் என்பதைப் போலத்தான் கீழ்பெரும்பாக்கம் நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையத்திலும் இருப்பது தெரியவந்திருக்கிறது. இதுகுறித்து மாவட்ட சுகாதார துணை இயக்குநர் செந்தில்குமாரிடம் கேட்டதற்கு, பெண் சுகாதார தன்னார்வலர்களின் பணியை செவிலியர் மற்றும் மருத்துவ அலுவலர்களால் முறையாக ஆய்வு செய்யப்படுவதாக கூறினார். புதிய நோயாளிகளை கண்டறிவதை அதிகரிக்க பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். மக்களின் நலன் கருதி அரசு தொடங்கும் ஒவ்வொரு திட்டத்திலும் பணியாற்றும் உயர் அதிகாரிகள் முதல் கடைநிலை ஊழியர்கள் வரை சரிவர செயல்பட்டால் மட்டுமே அது பயனாளிகளுக்கு முழுமையாக பயனளிக்கும். தொடங்கப்படும் போது உள்ள சில குறைகள் களத்தில் பணியாற்றும் போதுதான் தெரிந்து கொள்ள முடியும். அதனை அவ்வப்போது உயர் அதிகாரிகளிடம் தெரிவித்து களைந்து முழுமையடைய செய்ய வேண்டியது ஒவ்வொருவரின் கடமையாகும். அரசு உருவாக்கும் மகத்தான திட்டங்களை அதிகாரிகள் உரிய நடவடிக்கை, உரிய கண்காணிப்பு மேற்கொண்டு மக்களுக்கு கொண்டு சேர்க்க வேண்டும் என்பதே அனைத்து மக்களின் எதிர்பார்ப்பாக இருக்கிறது. புதிய தலைமுறைக்காக விழுப்புரத்திலிருந்து ஆசாத். அரிதாய், புதிதாய், அழகாய், அற்புதமாய், அனைவருக்கும் சென்னை சில்க்ஸ் தான் தீபாவளி கிங். தி சென்னை சில்க்ஸ், லெட் தி செலிப்ரேஷன்ஸ் பிகின்.